கோடி அப்பாவில நானும் ஒருத்தன் உயிர் வேண்டாம். என்ன கோவம் பாக்குற? மக்களை ஏமாத்துறதுக்காக உன்னை கொல்ல போறேன். நான் எப்ப மக்களை ஏமாத்துறேன்? நான் உன்னை எம்எல்ஏ ஆவல்டா? டேய் என்னது ஏமாத்தலையா? பேங்க்ல உனக்கு 4199 ரூபா இருக்கா? கூட்ற வங்கியில கடனா? ஆமா, நான் உன்னை தான் சொன்னேன். அப்ப இதெல்லாம் என்ன? எல்லாம் 500 ரூபா 1000 ரூபா நோட்டு. ஆடி பாடி அந்த பொண்ணு மேல விட்டறிஞ்ச பணம். ஏண்டா ஏண்டா இப்படி மக்களை ஏமாத்து? ஊட்டியில 4-5 எஸ்டேட் இருக்கு, வீட்டுல 500 சவரன் நகை இருக்கு. அரசியல்வாதிகள் எல்லாரும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் எலெக்ஷன் டைம்ல இப்படி தப்பான கருத்து சொல்லுவாங்க. அதைத்தான் நானும் செஞ்சேன். சொல்லியா, உங்க தம்பிய கொண்ட மாதிரி எவனோ கந்தனி போட்டு தள்ளிட்டான் தலைவர். அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எவனாவது உருப்படியானவனா பார்த்து கோலமங்கலம் தொகுதியில நிப்பாட்டிடுவோம். சரிங்க தலைவர். நான் சொன்ன மாதிரி அந்த 25 கோடி பணத்தை ஒபாமா கிட்ட வாங்கிக்க. வர்றப்ப பில்ல பார்த்து ஒரு 2 மூட்டை வெங்காயம் இப்படி வாங்கிட்டு வந்துரு. தீவிரவாதின்னு நினப்பு. சார் சார், குட் மார்னிங் சார். ஏண்டா இந்த உருப்படாத பேச்செல்லாம் நிறுத்த மாட்டீங்களாடா? நல்லா பரிச்சை எழுதி ஒரு 80 மார்க் வாங்கினா தான் என்ன? 100 மார்க் வாங்குவேன் சார். யார் நீ? ஜோக் அடிக்காத சார். நீங்கள் மட்டும் ஜோக் அடிக்கல, நான் உங்களை பார்த்து ஜோக் அடிக்கூடாதா? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது போல இருக்க சார். ரயிலில் கடைசி பெட்டியாக இருந்தாலும் இன்ஜின் எவ்வளோ வேகம் போது அதே வேகத்துக்கு தான் சார் பெட்டியும் வரும். நாங்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வருவோம். இது ஜோக் இல்லை சார், சீரியஸ். குளமங்கலம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த வேட்பாளர் கண்ணன் கொலை செய்யப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். கண்டுபிடிக்கணுங்க, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொத்து இருக்கணும் கண்டுபிடிக்கணும். மாதம் 4000 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு நாக்கு தள்ளி போகுது. இவங்களுக்கெல்லாம் எங்கிருந்து வருது இவ்வளோ பணம்? மக்கள் இந்த மாதிரி போய் கணக்கு கட்டுறங்க எல்லாருமே. இப்போ அழகணும் சார். தம்பி, கண்ணை கொலை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி 4 கொலைகள் நடந்தாதான் நாடு உருப்பிடும். நீதான் பண்ணியா? சொல்லு பாரதி. நாயர், கொஞ்சம் சாம்பார் இருக்குங்க. போற போக்க பார்த்தா நாடு என்ன ஆகுனே தெரியல தம்பி. சொல்லு பாரதி. நாயர், கெட்டி சட்னி வைங்க. கெட்டி சட்னி சூப்பர் நாயர். பேசாம இருந்த எப்படி? முதலமைச்சர் ஐயாக்கு நடந்தது எல்லாம் நல்லா தெரியும். செத்து போன கந்த எங்க கட்சியோட கேண்டிடேட். கொலை நடந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் யார் பண்ண என்ன விவரங்கிறது தெரியல. கலெக்டர் ஜெகதீஷ், பேசாம இருந்தா எப்படி? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ப்ராசஸ்ல இருக்கு சார். கொலை பண்ணவன் எந்த ஒரு எவிடன்ஸும் விட்டு போல சார். ரொம்ப புத்திசாலித்தனமா எம்எம்எஸ் கூட செத்து போனவன் செல்போன்ல இருந்து தான் அனுப்பியிருக்கான். நாமினேஷன் ஃபைல் பண்ணவன் நேர வீட்டுக்கு போய் சுருண்டு படுத்து தூங்க வேண்டியதானே? அவன் ஏன் பமிலா வீட்டுக்கு போய் அவ கூட டான்ஸ் ஆடி கூத்தடிக்கிறான்? கொலை பண்ணவன் நம்ம எதிரி, அவன் மக்களோட நண்பன். யோ நல்ல தம்பி, கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்க வந்தியா? கொஞ்சம் பேசாம இருங்க. எதிர்கட்சி இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. முடியாது,
எந்த முயற்சியும் பண்ண முடியாது. பொட்ட பிள்ளைக்கு படிக்கிறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? என்ன மார்க் வாங்கிருக்க பாரு. என்னமா பண்ண சொல்ற? காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் அருவா கத்தியோட 10 பேர் என்ன சுத்தி வராங்க. வாத்தியாரு பசங்க எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லார்கிட்டயும் கேள்வி கேக்குற வாத்தியாரு என்கிட்ட மட்டும் கேள்வியே கேட்காம நீ சொல்றது கரெக்ட்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி நான் மார்க் வாங்க முடியும்? அப்போ உன் படிப்பு என்னாலதான் கெட்டு போச்சுங்கிற. டேட்டு போய் அந்த வாத்தியார கூட்டு வர சொல்லு. டேய் உடனே கிளம்புங்கடா. அண்ணா பாப்பாவோட வாத்தியார போட்டு வர சொல்றாரு. டேய் கூட்டு வர சொன்னா போட்டு வர சொன்னாருங்கிற. அண்ணே காது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு. இப்போ கழுத்து ஸ்லிப் ஆக போகுது. இப்படி இருந்தா எந்த வாத்தியாரு பயந்துகிட்டு வர மாட்டாங்க. நமக்கு பயப்படாதவனா? அப்ப பிரம்மா எவனையாவது புதுசா செஞ்சானப்பனாதான். நமக்கெல்லாம் பயப்படாத ஒருத்தர் இருக்கானே. வா தம்பி, பாப்பாவுக்கு பாடத்தில் நிறைய சந்தேகம் இருக்கா. ரூமில் இருக்கா, போய் சொல்லிக் கொடு. அதுக்கு என்ன காசு பணம் வேணுமோ வாங்கிக்க. சரிங்க. சரி பரவாயில்ல விடு, இதெல்லாம் மீறி உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். சரி நான் வரேன். ஓகே தேங்க் யூ. ஆ ஏட்ட அண்ணன் வந்து இருக்கார்ல, ஏதாவது கொடுத்து அனுப்பு. சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லு. உறவுகள் பலப்படுறது புரிஞ்சுக்கிறதுல மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையில். நீங்கள் உங்கள் அடியாட்களை நம்புறதை விட உங்கள் பொண்ணை நம்புங்க. கையில் சுத்தியில் இருந்தால் எதை பார்த்தாலும் ஆணியாக தான் தெரியும். நான் வரேன். பார்த்தீங்களா, ஒருத்தன் உங்களுக்கே பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு போகிறான். அண்ணே பாப்பா கணக்கை சரி பண்ண வாத்தியார வச்சாச்சு, நம்ம போட்ட கணக்கை தப்பாக்கிட்டு ஒருத்தன் கந்தனை போட்டானே, அவனை என்ன பண்ண போறே? இந்தாங்கண்ண, நேத்து ஊர்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க, அம்மா பலகாரம் சுட்டு கொடுத்தமிச்சதுண்ணே, உங்களை பத்தி ரொம்ப எழுதியிருந்தேன். அடுத்த வாரம் எங்க ஊர்ல திருவிழா, அம்மா உங்களை கண்டிப்பா வர சொல்லி லெட்டர் எழுதியிருந்தாங்க. கண்டிப்பா வரமா. அப்புறம் மற்றவங்க கிட்ட கேட்டு கேட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்க, உனக்காக இந்த புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வேற ஏதாவது வேணும்னா என்ன கேளு. நான் வரேண்ணா. பாரதி, நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். காலேஜுக்கு தனியா